நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாதாரண விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் அடையுதுன்னு இந்த கொரோனா வந்து நிரூபிச்சிடுச்சு. அதாவது, நம்ம தினம் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பதார்த்தம்னு சொன்னோன்னா இந்த தயிர். தயிர் பற்றி பல உண்மைகள் வந்து நமக்கு தெரியாமே இருக்குது. சின்ன வயசில் நம்ம ஜீர்ணசக்தி வந்து நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வயசாகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீர்ணசக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இல்லையா? இல்லை வேறு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது, இல்லை வேறு உணவுகள்லாம் நம்ம கலப்படமாக சாப்பிடும்போது அந்த ஜீர்ணசக்தி குறையுது. அப்போ இது வந்து இந்த தயிரோட பிரபாவம், அதோட தாக்கம் நமக்கு நல்லா தெரியும். இந்த உணவு வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறத தெரியாமலே நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். இது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு உண்மை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமென்ஷன்லேயே நம்ம திங்க் பண்ணுறத நிறுத்திட்டோம். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்போவுமே என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், வாழ்க்கை வந்து ரொம்ப குழப்பமானது, இல்லை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், அதாவது நமக்கு தெரியாத பல ஃபேக்டர்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா, பல வகையில் வந்து சின்ன விஷயங்களை நம்ம மதிக்கிறது இல்லை. எல்லாமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான காரணம் இருக்கணும், அதுக்கு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சொல்யூஷன் இருக்கணும், இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அதனாலேயே இந்த மாதிரி உணவு பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமலே போயிடுச்சு. இப்போ சாதாரணமாக பால், நீங்கள் பால் சேர்த்துக்கிறது வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லதுன்னு தெரியும், ஆனால் அது எப்படி சேர்த்துக்கிறதுங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. இது வந்து முதல் பாடமாக நம்ம எல்கேஜிலேருந்தே சொல்லித்தரணும். பல விஷயங்களை நம்ம வந்து இது ஒன்றுனாலேயே சரிப்படுத்த முடியும். அதாவது கிரந்தங்களில் கொடுத்துருக்கிறது எப்படின்னா, பால் தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும். அதாவது வெறும் பால் திக்காக சாப்பிடணும் நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் இல்லை, 100% ஆஃப் பீப்புள் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் 100% தாய்மார்கள் வந்து நம்ம குழந்தைக்கு நல்ல பால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக திக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தவறான செயல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாலை வந்து ஜீர்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்பில் அவ்வளோ சக்தியே கிடையாது. இதை வந்து எப்படி சரியாக ஜீரணம் பண்ணணுன்னா, அதில் வந்து 1 அளவு பாலுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்து தான் அதை வந்து நம்ம குடிக்கணும். இது வந்து அந்த காலத்துலலாம் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு பசுமாடு வச்சுருப்பாங்க, அந்த நம்ம நாட்டு பசுமாடு வந்து கொஞ்சம் தான் காக்கும். அந்த கொஞ்சத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அளவுக்கு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட கொடுக்குற அளவுக்கு அதை தண்ணியோட சேர்த்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் பலன் கிடச்சிட்டு இருந்தது. இது வந்து திக்காக சாப்பிட்டோன்னா அது கபமாக மாறும். எந்த பால் இருந்தாலும் அது வந்து 1-3 மடங்கோ இல்லை 1-2 மடங்காவது நம்ம வந்து அதை தண்ணியில் சேர்த்து தான் பருகணும். இப்போது இந்த மாதிரி நம்ம இப்படி குடிக்கும்போது என்ன ஆகுது, இது நல்லா ஜீரணமாகி ஓஜஸ் தேஜஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ கூட இருக்குது, பாலும் வெள்ளம் தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா டீ காஃபி சாயா காபி
அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா பால்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கிளாஸ் பால் கொடுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பாலும் வெல்லம். ஏன்னா இந்த நாளடைவில் கேரளாவிலையும் இது மாறிட்டே இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம ஹோட்டல் இப்போ கூட இருக்குது, சாதாரண ஹோட்டலும் போனால் பாலும் வெல்லம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா பால் குடிக்கும்போது அந்த தண்ணியோட மணம் வரணுமா, பாலோட மணத்தை விட தண்ணியாக, அது தண்ணி பாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் டேஸ்ட் இருக்காது, மனமும் அப்படி தான் இருக்கும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறது? நம்ம தாய்மார்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இது இருந்தாலும் திக்காக குடிக்கணும் அதானே. அப்படி பாலை வந்து நம்ம தண்ணியாக சாப்பிடும்போது முழுமையான குணம் கிடைக்கிறது. இன்னொன்று வந்து அந்த தயிரும் அப்படி தான், தயிரை சாப்பிடக்கூடாது, தயிரை நீங்கள் வந்து மோர் ஆக்கிட்டு தான் சாப்பிடணும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் போயிருந்தேன், என்னப்பா தயிர் வச்சுருக்கேன் கொஞ்சம் மோராக வைப்பா அப்படின்னா அந்த வெயிட்டர் சொல்கிறான், சார் தயிரே கொடுத்துட்டோம், தண்ணி ஊற்றுனா மோராச்சு, இது ஏன் கேட்குறீங்க தனியாக அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து தயிருக்கும் மோருக்கும் என்ன வித்தியாசம்? In those times the rishis were very powerful and could literally travel across the different universes. Indra was absorbed watching the apsaras or the celestial nymphs doing a beautiful dance and music presentation. Although the presentation itself was very fascinating, as soon as Bhardwaj Muni entered, the beauty and glow that the rishi radiated got everyone captivated. Indra was so captivated that he asked the Muni, "What is it that brings this captivating glow?" Bhardwaj Muni said that there is one extremely special food that is available on the earth which is not available in the heavens, and that is takra or the real buttermilk. Such is the glory of buttermilk.